2023 ஃபினான்ஸ் பில்லோட அமெண்ட்மெண்ட்ஸை மார்ச் 25 அன்னைக்கு பாஸ் பண்ணாங்க. அதில் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 நாள் வரைக்கும் இருந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை எடுத்துட்டாங்க. இந்த புது ரூல் April 1, 2023 அமலுக்கு வருது. இது எந்த மாதிரியான ஃபண்ட்ஸுக்கு பொருந்தோம்னா, ஃபண்ட்ஸ் ஹூஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் சச் ஃபண்ட் டஸ் நாட் எக்ஸிட் 35%. அதாவது எந்தெந்த ஃபண்டோ தங்களுடைய சொத்துக்களில் ஈக்விட்டி ஒதுக்கீடு 35% அதிகமாக இல்லாமல் இருக்கிற ஃபண்ட்ஸுக்கு இது பொருந்தும். இந்த புதிய விதி வரி விதிப்பு முறையினால் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக வருங்காலங்களில் உங்கள் முதலீடு எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. டெட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? டெட் மியூச்சுவல் ஃபண்ட் தங்களுடைய சொத்துக்களில் பெரும்பான்மையான பகுதியை கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், டிபஞ்சர்ஸ் இதில் தான் முதலீடு செய்கிறாங்க. பெரும்பாலும் ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணுறதால ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் ரிஸ்க்கு கம்மி. அதே சமயம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போது டாக்ஸேஷனை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே இருந்த முறையில் ஹோல்டிங் பீரியட் 3 வருடங்கள். 3 வருடங்களுக்கு முன்னாடி விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கு இன்வெஸ்டரோட ஸ்லாப் ரேட் படி டேக்ஸ் கட்டணும். 3 வருஷம் கழித்து விற்றா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட 20% வரி செலுத்தணும். புதிய முறைப்படி ஹோல்டிங் பீரியட் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்போ விற்றீங்கனாலும் அந்த கெயின்ஸை உங்கள் டாக்ஸபிள் இன்கமோடு சேர்த்து உங்கள் ஸ்லாப் ரேட் படி வரி கட்டணும். இந்த புதிய முறை April 1, 2023 அப்புறம் செய்கிற முதலீடுகள், டெட் மியூச்சுவல் ஃபண்டில் செய்கிற முதலீடுகளுக்கு பொருந்தும். ஏற்கனவே செய்த முதலீடுகள் மற்றும் மார்ச் மாதம் வரை நீங்கள் செய்த எஸ்ஐபி முதலீடுகளுக்கு பழைய முறைப்படி தான் வரி விதிக்கப்படும். இங்கே குறிப்பிடுற டெட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு, கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், ஃபாரின் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த வரி விதிப்பு மாற்றத்தினால நீங்கள் எவ்வளவு வரி கட்ட வேண்டி வரும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். March 2020 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறீங்க. அது ஒரு 7% ரிட்டர்ன் தருதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 3 வருஷம் கழித்து ஃபண்டோட வேல்யூ 6.12 லட்சமாக இருக்கும். March 2023 அதை விற்றீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 7971 ரூபாய் தான் கட்ட வேண்டி வரும். இப்போ இருக்க இந்த புதிய ரூல் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹையஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா 33756 ரூபாய் வரி கட்டணும். கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். ஒரு முதலீட்டாளராக நீங்கள் வருங்காலங்களில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் டாக்ஸேஷனை பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பான முடிவு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டோட லிக்விடிட்டி, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இந்த மாதிரி மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். இந்த புது டாக்ஸேஷன் அறிவித்த உடனே எல்லா ஊடகங்களும் இனிமேல் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது லாபகரமாக இருக்காது, இதுவும் எஃப்டியும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா கூர்ந்து கவனித்தா தான் தெரியும், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வேறு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதனால் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடை தாராளமாக தொடரலாம். மற்ற டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட, முக்கியமாக எஃப்டியை விட, டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன அதை இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம், வரிசையாக பார்க்கலாம். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு டிடிஎஸ் கிடையாது. ஆனால் எஃப்டியில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு ஆண்டுக்கு 40,000 மேலே போனால், சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 மேலே போனால் 10% டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட எப்போல்லாம் சர்ப்ளஸ் சேருதோ அதை சேர்த்து அப்புறமா தான் எஃப்டியாக ஓப்பன் பண்ணுவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வட்டி நட்டம்தான். ஆனால் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலமாக மாதம் மாதம் சிறு தொகையில் கூட முதலீடை தொடரலாம். இல்லைனா இர்ரெகுலராக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். செட்டிங் ஆஃப் லாஸஸ், டெட் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைச்ச கேபிட்டல் கெயின்ஸை நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடைஞ்ச லாஸுக்கு செட் ஆஃப் பண்ண யூஸ் பண்ணலாம். லிக்விடிட்டி அண்ட் பார்ஷியல் விட்ராயல், டெட் மியூச்சுவல் ஃபண்டில் ரிடம்ஷன் ரெக்வஸ்ட்டு 1 நாள்லேயே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. முழு தொகையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு பார்ஷியல் விட்ராயல் கூட பண்ணிக்கலாம். ஆனால் எஃப்டியில் பார்ஷியல் விட்ராயல் பண்ண முடியாது. எஃப்டியை பிரேக் பண்ணி தான் பணத்தை எடுக்க முடியும். எஸ்டபிள்யூபி ஃபார் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ, டெட் மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் மூலமாக உங்களுக்கு தேவையான பணத்தை மாதம் மாதம் விட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் ஃபண்டு ஒரு பேஸில் க்ரோ ஆகிட்டே இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் எஃப்டியில் எப்படி டேக்ஸ் கட்டணும், டெட் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். சினாரியோ 1,
பேங்க் எஃப்டி மற்றும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுலேயும் தலா 100,000 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க. மூன்று ஆண்டுகள் கழித்து எஃப்டி மெச்சூர் ஆகுது. அதே சமயம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நீங்கள் ஃபுல்லாக ரிடீம் பண்ணுறீங்க. இங்கே எடுத்திருக்கிற எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்னை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் செலுத்த வேண்டிய டேக்ஸ் போக போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ எஃப்டியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,14,314. ஆனால் அதே சமயம் டெட் மியூச்சுவல் ஃபண்டோட போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,15,749 இருக்கும். அடுத்து சினாரியோ 2, பேங்க் எஃப்டி மற்றும் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் தலா 500,000 ரூபாய் முதலீடு செய்கிறீங்க. ரெண்டுமே 7% ரிட்டர்ன் தரதா அசியூம் பண்ணிக்கலாம். நான் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனை அதை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா பேங்க் எஃப்டியில் உங்களுக்கு ஆண்டுக்கு 35,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். அதே தொகையை டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தும் விட்ரா பண்ணிக்கலாம். அப்போது எஃப்டியில் எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும், டெட் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும்னு பார்க்கலாம். எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இன்கம் 35,000. இது ஒருவேளை நீங்கள் ஹையஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா ஆண்டுக்கு 10,500 ரூபாய் வரி கட்டணும். இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் மதிப்புள்ள யூனிட்ஸை மட்டும்தான் நீங்கள் விட்ரா பண்ணி எடுப்பீங்க. அந்த யூனிட்ஸ்க்கு கேபிட்டல் கெயின்ஸ் கனெக்ட் பண்ணி வரி செலுத்தினா போதும். முதல் வருடம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2,290 ரூபாய், அதுக்கு டேக்ஸ் கனெக்ட் பண்ணால் 687 ரூபாய் வருது. இதே மாதிரி வருடா வருடம் டேக்ஸ் கனெக்ட் பண்ணால் முதல் வருடம் 687 ரூபாய், இரண்டாவது வருடம் 1,329 ரூபாய், மூன்றாவது வருடம் 1,929 ரூபாய். ஆனால் எஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே 10,500 ரூபாய் தான் எல்லா வருடமும் வரி கட்ட வேண்டி வரும். இப்போ நாங்கள் நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறோன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற டாக்ஸேஷன் கன்செஷனை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதனால் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கன்செஷனை எடுத்தாலும் நீங்கள் டேக்ஸ் டிஃபர்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ ரிடீம் பண்ணுறீங்களோ அப்போ டேக்ஸ் பே பண்ணால் போதும், அது வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஷார்ட் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேமிக்க சிறந்த வழி டெட் மியூச்சுவல் ஃபண்டு. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு டவுன் பேமெண்ட்டு பண்ணுறதுக்கு மாதம் மாதம் சிறு தொகையாக குறுகிய காலத்தில் சேர்க்க டெட் மியூச்சுவல் ஃபண்ட் உதவும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி, லிக்விடிட்டி, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், பர்சனல் ரிஸ்க் அப்பிடைட் இதெல்லாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். வெறும் டேக்ஸ் பெனிஃபிட்டை மட்டும் பார்த்துட்டு தவறான படுக்குழியில் விழுந்துடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது தான். இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷனில் உள்ள புதிய மாற்றங்கள் பற்றின பிளாக் போஸ்ட்டு எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.